வெல்கம் டு தி ஷோ இப்போ பார்க்க போற படம் பாலாஜி என்ஜே சரவன் டேரக்ஷன் படத்தை பற்றி தான் பார்க்க அம்மா இருக்காங்க வீட்டில் விசேஷம் இந்த படம் பதாயி ஹோனு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆன ஒரு பிளாக் பஸ்டர் படத்துடைய தமிழ் ரீமேக் அந்த பதாயி ஹோன்ற படம் வெறும் இருபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மேலே தேட்டரிக்கல் ரன் மூலமாகவே அவ்வளோ பணத்தை கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா பார்த்துங்க அது எவ்வளோ பெரிய ஹிட்னு நம்ம ஊர்லேயே ஏ சென்டரில் சென்னை மாதிரி இடங்கள்லாம் கிட்டத்தட்ட அந்த படம் நூறு நாள் மேலே ஓடிச்சு அப்பேறுபட்ட படத்தை தான் இன்றைக்கி தமிழில் ரீமேக் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இரநூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண அந்த ஹிந்தி படம் இங்கே இருக்குது முழுசாக மொத்த வசல் ஒரு பத்து கோடி கூட பேராது தம்புடிக்கும் ப்ரோஜனம் இல்லாத ஒரு உப்மா படமாக இங்கே எடுத்து வச்சுருக்காங்க சொல்லப்போனால் இது ஒரு படமே இல்லை இந்த கதையை தமிழில் எப்படி ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க இவங்க எடுத்து வச்சிருக்க இந்த திரைக்கதையை அப்படியே வாணி நாரத நாரதகானா சபையில் ஸ்டேஜ் பிளேவாக போட்டால் வெத்தலை ஷீவெல்லாம் போட்டு வந்த பெரியவாலாம் நல்லா பேஷாக சிரிச்சிட்டு போவா அந்த லட்சணத்தில் தான் இன்னைக்கு இந்த படம் வந்திருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு பெண் பிரெக்னெண்டானால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் சுற்றி இருக்க சமூகம் அவங்களை எப்படிலாம் பார்க்கும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய மையக்கரு ஹிந்தியில் வந்த ஹோ மலையாளத்தில் வந்து டேடி இந்த ரெண்டு படத்தையும் பார்க்காதவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கதை ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற எண்ணம் தோணலாம் சொல்லப்போனால் ப்ரோடாடி படம்லாம் என்ன தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அந்த படத்தோடய மேக்கிங்லாம் ஆனால் இந்த தமிழ் படத்தை அவ்வளோ வெத்தாக ஸ்கிரீன் ப்ளே பண்ணி ரொம்ப 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 சுமாராக எடுத்து வச்சிருக்காங்க குறிப்பாக அந்த படத்துடைய ஆர்ட்ஸ் செலக்ஷன்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது ரொம்ப 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 சுமாராக இருக்குது முத முதல்ல இந்த படத்துக்கு சத்யராஜ் கேட்கலாம் நடிக்க போகிறது மைக் மோகன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அந்த மேட்ரு இந்த படத்துக்கு ஒரு ஐ ஓப்பனாக இருந்தது நாள் கழிச்சு அவர் நடிக்க போகிறாருட்டு ஒருவேளை இந்த படத்தில் சத்யராஜ் உருவ செய்வதில் மோகன் ரேவதியெலாம் நடிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த படம் ஓரளவுக்கு ஒரு அபு ஆவரேஜ் கேட்டகரிக்கு வந்துருக்கும் இப்படி ஜஸ்ட்டு பாஸ்டில் வந்து நின்று இருக்காது அப்படி இல்லைன்னா ஒரு பானுபிரியா பாக்யராஜ் போட்டிருந்தாலும் காமெடி இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் தனக்கு தோன்றதெல்லாம் நல்ல சினிமான்ட்டு என்னத்தை எடுத்து வச்சிருக்காரு ஆர்ஜி பாலாஜி ஸ்க்ரீன் பிளேனா என்னன்னே தெரியாமல் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஊர்வசிக்கு குழந்தை பிறந்துடும் அந்த குழந்தைய ஸ்க்ரீனில் எவ்வளோ அழகாக காட்டணும் ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க தெரியுமா ஒரு நர்ஸ் ஆண்டிக்கு அழகாக மேக்கப் போட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க ஆடியன்ஸ்லாம் அந்த சீனில் கத்துறான் யாருடைய கண்ணுமே அந்த குழந்தைகிட்ட போகவே இல்லை இப்படி தான் இந்த படம் பூராவே சொதப்பி வச்சிருக்காங்க ஒரு நல்ல சீனில் எதை காட்டணும் எதை பேசணும் எப்படி முடிக்கணும்ன்ட்டு எதுவுமே தெரியல ஏதோ பயங்கரமாக காமெடி பண்ண போகிறாங்க நம்ம இந்த சீனோட எண்டில் விழுந்து விழுந்து சிரிக்க போகிறோன்ட்டு பல சீனில் நானும் தயாராகி உக்காடுறேன் ஏதோ கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி ஆரம்பிக்குது அப்புறம் வழக்கம் போல் ஒன்றும் இல்லாமல் மொக்கைய முடியுது அதுவும் ஆர்ஜே பாலாஜிக்கு சுத்தமாக நடிப்பே வரல எப்போ பார்த்தாலும் மூஞ்ச டென்ஷனாக மூஞ்சு மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரும் முறைக்கிறாரு த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக இதே ஆக்சனை கொடுத்துட்டு வராரு இதுக்கு பேர் ஆக்டிங்காக இந்த படத்தில் அவருடைய ரெகுலர் டைப் ஆஃப் டைமிங் காமெடி கூட ஒர்க் அவுட் ஆகலை புது முயற்சி பண்ணுறன்னு ஒரு சூப்பரான கதையை ஒரு டப்பா படமாக எடுத்து வச்சுருக்காங்க என்ன தான் சத்யராஜும் ஊர்வசியும் இன்னசென்ஸாக நடித்தாலும் இவங்களாம் எந்த காலத்தில் எந்த படத்தில் இவ்வளோ இன்னசென்ட்டாக நடிச்சிருக்காங்க அட்லீஸ்ட் இந்த ரெண்டு பேரோட பேராச்சி இதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்கா ஒரு வேலை ஒரு முப்பது வருஷமும் அப்படி நடிச்சிருந்தாலும் அந்த பாண்டிங் இந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஆனால் அந்த மாதிரி எந்த நல்ல விஷயத்தையும் ஆர்ஜே பாலாஜி பார்க்கல அவர் யார் யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களெல்லாம் தூக்கி இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு படத்தில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை ஹீரோயின் அப்பர்னா பாலமுரளி கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்கள வச்சும் தேவையில்லாத கிஷின்ஸ் எடுத்து வச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி கடைசியில் இந்த மனுஷனும் ஒரு சராசரி ஹீரோ மாதிரி ஆகி முத்தம் கொடுக்குற சீன்லாம் எடுத்து வைக்கிறாரு இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ யாருக்கும் ஆசை விட்டுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது பதா ஓ படம் போது கிளைமேக்ஸில் ஹீரோ ஹீரோயினுக்கு ரிசப்ஷன் நடக்கிற மாதிரியும் அந்த கல்யாணத்தில் ஹீரோட தங்கச்சி குட்டி பாப்பாவை அழகாக கவுன் போட்டுட்டு நடந்து வர மாதிரியும் காட்டுவாங்க அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்க அந்த பாட்டுக்கு அப்படியே அந்த படத்தை ரொம்ப ஜாலியாக முடிப்பாங்க அந்த ஒட்டுமொத்த மொத்த படத்துலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளசென்டான சாங் அது அதை அப்படியே இந்த படத்தை தூக்கிட்டாங்க அதுக்கு பதில் எந்த சீன்ஸ் போட்டிருக்காங்க தெரியுமா ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை எவ்வளோ அற்புதமாக டேரக்ட் பண்ணார்னு இந்த படத்துல மேக்கிங்கை போட்டு காட்டுறாங்க பெரிய பாகுபலியும் ட்ரிபிளாரும் எடுத்து வச்சிட்டாரு தன்னுடைய அதி புத்திசாலித்தனத்தையும் பராக்கிரமத்தையும் காட்டுறாராம் ஏன்னால் இந்த படத்தை அவர் தான் டேரெக்ட் பண்ணார் பார்த்து தெரிஞ்சுக்கங்கப்பா அப்படின்னு மக்களுக்கு மட்டும் சொல்ல அடுத்து வர போகிற ப்ரொடியூசருக்குன்னு சொல்கிறாரு நான் தான் அந்த படத்துக்கு எல்லாம் அதனால் ஒரு ரெண்டு கோடி சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லாமல் சொல்கிறாரு இந்த மாதிரி சில்லற வேலை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு காமெடி இஸ் ஏ டஃப்ஃபஸ்ட்டு ஜாப்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல காமெடி திரைக்கதை எப்படி எழுதணும்னு கிரேசி மோன் டைலாக் எழுதுன படங்களை பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி காமெடின்ற பேரில் ஆடியன்ஸை முடிஞ்சளவுக்கு கடுப்பு வைத்திருக்காரு பத்தாத்துக்கு படத்தில் பக்கம் பக்கமாக பல பேர் டைலாக் பேசுகிறாங்க அதெல்லாம் சென்டிமெண்ட்ஸ் சொல்கிறாங்க இந்த படத்தை டிவியில் போட்டால் சீரியல் பார்க்குறவங்கன்னா அதை ரசித்து பார்க்கலாம் தேட்டரில் டிக்கெட்டுக்கு இவ்வளோ காசு கொடுத்து பார்க்குறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாத தண்டமான படம் இது இந்த படம் நம்மூர் தேட்டரில் நல்லா ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை கூடிய சீக்கிரம் இந்த படம் தேட்டரு விட்டு ஓடிடும் ஆதரால் கதைப்படி என்ன தான் இது ஒரு தரமான படமாக இருந்தாலும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த கதையே ஒரு அவுடேட்டட் கதை தான் ஏன்னா இதே கதையை வச்சு இதை விட அற்புதமாக மலையாளத்தில் வேறு படம் எடுத்துட்டாங்க அதை வர தமிழில் வேறு டப் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கதைப்படியும் இனிமேல் இந்த கதையும் ஒர்க் அவுட் ஆகாது மேக்கிங்கும் சீரியல் குவாலிட்டியில் இருக்குது ஸோ ஆர்ஜே பாலாஜிக்கு இது ஒரு ஃப்ளாப் படமே இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா பதாயோ ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படத்தில் என்ன எடுத்து வச்சுருந்தாங்களோ அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே இந்த படத்தில் எடுத்து வச்சிருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல நடிகர்லாம் போட்டு வச்சுருந்தாலே இந்த படத்துக்கு ஒரு நூற்றுக்கு எண்பது மார்க் தாராளமாக கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் இந்த படத்தில் பண்ணவே இல்லை அதனால் இந்த படத்துக்கு நூற்றுக்கு ஒரு இருபது மார்க் தான் கொடுக்கப்படும் மிச்சம் எண்பது பர்சன்ட் நீங்கள் டிக்கெட்டு கொடுக்குற காசு பூராவுமே லாஸ் தான் தேட்டரில் நூறு பேர் படம் பார்த்தா நாலு பேர் சிரிக்கிறாங்க தான் அந்த நாலு பேர் யாருன்னா தேடிக்கிட்டு இருக்கேன் அடுத்த படத்தையும் சந்திப்போம் டே டேய் நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அந்த உடம்புல அப்படி ஒரு அடிடாது